புதுக்கோட்டை மாவட்டம் அரங்கம் கடந்த 5 மாதங்களாக தமிழக அரசு ஊரடங்கு தளர்வை அறிவித்தது. அதன் காரணமாக பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டிருந்தன. தற்பொழுது தமிழக அரசு பேருந்துகளை இயக்க உத்தரவு இயக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் கொரோனா அச்சத்தின் காரணமாக பொதுமக்கள் பேருந்து பயணத்தை தவிர்ப்பதன் காரணமாக பேருந்து நிலையத்துக்கு வருவதை தவிர்த்துவிட்டனர். இதன் காரணமாக பேருந்து நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட கடைகள் பெருமளவிற்கு நஷ்டமடைந்துள்ளனர். இவர்கள் தொடர்ந்து 5 மாதங்களாக பேருந்து நிலைய கட்டுப்பாட்டில் உள்ள நகராட்சி நிர்வாகத்திற்கு வாடகையை அளித்து வருகின்றனர். நகராட்சி நிர்வாகத்தினர் அவர்களிடம் தொடர்ந்து வாடகையை அளிக்கும்படி வற்புறுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். கடைகளே திறக்கப்படாமல் வியாபாரம் நடக்கவும் இல்லை. எப்படி வந்து வாடகை கொடுக்க முடியும் என்று நம்ம வியாபாரிகள் 5 மாசமா ஓடாதனால எங்களுக்கு வந்து வாடகை கட்ட வழி இல்லை. நகராட்சியில இருந்து வாடகை கட்ட சொல்லி சொல்றாங்க. எங்களால முடியாத காரணத்தினால 5 மாசம் வாடகையை தள்ளுபடி செய்யுமா கேட்டுக்கொள்கிறோம். பேர் பேரு மன்சூர். கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு 27 கடை 27 கடைக்கு மேலே இருக்கு. நாங்கள் வந்து ஊரடங்கில் வந்து ரொம்ப அந்த மார்ச்லேருந்து இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமாக மக்களை கூட்டமே இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்ட சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து ரொம்ப கூட்டமே இல்லை. எந்த ஒரு பஸ்ஸுமே வரல. உள்ளர என்ட்ராகிற சூழ்நிலையில் வெறிச்சோடி கிடந்த பஸ் ஸ்டாண்டு 5 மாசமாக. இப்போது இந்த சூழ்நிலையில் வந்து அரசாங்கம் எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி என்னென்னா, இந்த நகராட்சி வாடகையை வந்து எங்களுக்கு தள்ளுபடி பண்ணி கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும். கனிவு கூர்ந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பேர் என் பேர் சித்திக். நகராட்சி கடையில் பஸ் ஸ்டாண்ட் கடையில் இருக்கும் சிராஜ். அறநாயிரம் பேருந்துல 2 நம்பர் கடை வச்சிருக்கான், பெட்டி கடை வச்சிருக்கான். எங்களுக்கு வந்து பஸ் 5 மாசமா ஓடாதனால எங்களுக்கு வந்து வாடகை கட்ட வழி இல்லை. நகராட்சியிலேருந்து வாடகை கட்ட சொல்லி சொல்றாங்க. எங்களால முடியாத காரணத்தினால 5 மாசம் வாடகையை தள்ளுபடி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேர் பேரு மன்சூர். கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு 26 கடை 27 கடைக்கு மேலே இருக்கு. நாங்கள் வந்து ஊரடங்கில் வந்து ரொம்ப அந்த மார்ச்லேருந்து இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமாக மக்களை கூட்டமே இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்ட சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து ரொம்ப கூட்டமே இல்லை. எந்த ஒரு பஸ்ஸுமே வரல. உள்ளர என்ட்ராகிற சூழ்நிலையில் வெறிச்சோடி கிடந்த பஸ் ஸ்டாண்டு 5 மாசமாக. இப்போது இந்த சூழ்நிலையில் வந்து அரசாங்கம் எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி என்னென்னா, இந்த நகராட்சி வாடகையை வந்து எங்களுக்கு தள்ளுபடி பண்ணி கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும். கனிவு கூர்ந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பேர் என் பேர் சித்திக். நகராட்சி கடையில் பஸ் ஸ்டாண்ட் கடையில் இருக்கும் சிராஜ்.